கைஸ் இது ஒரு குட்டி விலாக் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கங்குவா படம் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்களுக்கு வெரி லோவாக தான் இருக்குது ஏன்னா இது சிறுத்தை சிவா படம் ஆமாம் சூரிய ஃபேன்ஸ் நாங்கள் நடுவில் இங்கே இருக்கோம் சிறுத்தை சிவா ஃபேன்ஸ் முன்னாடி நடந்து ஏ நான் சூரிய ஃபேன் தான் யாரோட சிறுத்தை சிவா ஃபேன் சொன்னது நான் சிறுத்தை சிவா ஃபேன் இல்லைன்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக இங்கே யாருமே சூர்யா ஃபேன் கிடையாது படத்துக்காக சூர்யா பார்க்காக தான் எவ்வளோ வருஷம் தியேட்டரில் பார்த்து இவங்க எனக்கு ஜெர்மனில இது முத தமிழ் படம் இல்ல முத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ ஆமா இல்லடா அவன் வந்து தியேட்டர்லயே கிடப்பான் அவனுக்கு இது முதல் எக்ஸ்பீரியன்ஸ் சோ இதுல என்ன விஷயம்னா நாங்க வந்து ரிவ்யூ பார்த்துட்டோம் சில பேர் நல்லா இருக்குங்கறாங்க சில பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவா வெச்சிட்டு மேபி இந்த படம் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ண போறோம் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் கண்டிப்பா நான் வந்து ஹானஸ்டா ரிவ்யூ சொல்றேன் ஏன்னா நம்ம அந்த டை ஹார்ட் ஃபேன்ல யாருமே கிடையாது படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் இல்லனா இல்ல விஜய் நாளைக்கு என்ன அரஸ்ட் பண்ண போறோம் அந்த படம் பார்த்துட்டு அது ஒண்ணு இல்ல விஜய் நான் இவத்தாங்க விஜய் ஒண்ணுல ஒரு சின்ன வன்மம் ஆமா அவன் பேரு விஜய்ங்க இந்த வருஷத்துல வந்த கமர்ஷியல் படங்கள் எதுவுமே சரியா போகல வேட்டையன் கோட்டு அப்புறம் என்னடா கமர்ஷியல் படங்கள் ஓடல இந்த வாட்டி வெட்டின் கோட்டு ஆக்சுவலா இந்த வருஷமே வந்து பெரிய ஆக்டர்ஸ் படம் எதுவுமே ஓடல பெரிய படம் எதுவுமே ஓடல நம்ம எதிர்பார்க்காம லோ பட்ஜெட் படம் எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு இந்த லப்பர் பந்து மாதிரி படங்கள்லாம் நல்லா இருந்துச்சு பாக்குறேன் சத்தியமா ஐ ஹேவ் டு கிவ் கூடோஸ் லப்பர் பந்து வேற மாதிரி மூவி தங்க கடம் இந்த வாட்டி வந்த சின்ன சின்ன படங்கள் மெய்யழகன் அப்புறம் அந்த என்ன பண்ணா அந்த ஜெய் இவன் பேசிக்கிட்டே போவாங்க கருணாசன் இவனும் ஓகே காய்ஸ் இப்போ வந்து இன்டர்வல் வந்திருக்கோம் ஸோ எனக்கு கேட்க வேண்டிய ஃபஸ்ட்டு கேள்வி இந்த படத்தை அவனுக்கு எவ்வளோ பேட் ரிவ்யூ கொடுத்துருக்கானுங்கன்ற என் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆக்சுவலாக படத்தில் இது ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு பார்த்துடலாம் படத்தில் சீனு சூர்யா த்ரீடிக்கு வருத்துங்க சத்தியமாக த்ரீடி அது த்ரீடிக்குன்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து த்ரீடியில் மாடல்ஸ் வச்சு அப்படியே பண்ணியிருக்கானுங்க அந்த பெபிள்ஸ் தூக்கிற சீனு ஐஸ் ஐஸ் கியூப் ஆ சூர்யாவோட போர்ஷன் எல்லாம் ப்ளூலையும் இது ஆமாம் வில்லனோட அவனோட ரெட் கலர்ல வந்து கிரேடிங் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆமாம் இது விஷுவல்ஸ் பக்கா அதுவும் டிஎஸ்பி மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தாறு மாதிரி பிஜிஎம் எப்படி இருந்துச்சு தெரியாந்துச்சா பிஜிஎம் ரங்குமா என்ட்ரி அந்த சொல்லலாம் எனக்கு சும்மா இது வந்து தேவையில்லாத நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கண்டிப்பா படம் வருத்த பாக்கலாம் படம் முடிஞ்சு ஒண்ணு அந்த பாட்டி ரெண்டாவது அந்த சீரியல் ஆக்டர் போஸ் போஸ் அங்க போஸ் அவனுக்கு முத டைம் பெரிய பட வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மொத்த பெர்ஃபார்மன்ஸ் போட்டு தள்ளணும் முடிவு பண்ணிட்டான் போஸ் வெங்கட் தான நாம எப்படி பண்றடா இல்லடா திவாகர் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க பாபி டியரோட கேங் ஒரு நாலஞ்சு ரைட்டரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாம் ஓகே காய்ஸ் பட் நான் முக்கியமா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா
நீங்க வந்து ஒரு படம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓடணும் நீங்க. ஆனா எனக்கு இவன் கொடுத்த ஹேட்ரட் வந்து எனக்கு ரொம்ப எரிச்சல அளவுக்கு ஹேட்ரட் கொடுத்துட்டாங்க படத்துக்கு. ஸ்பாய்லர்ஸ் ஆக தெரியக்கூடாதுன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போன ஜென்மோன் கன்சிடர் பண்றானா இல்ல இது என்ன மாதிரியான இதுன்னு கன்சிடர் பண்ணா கரண்ட் ஜெனரேஷன் இருக்கு சூர்யாக்கு வந்து இது இவனோட ப்ரீவியஸ் தான் தெரியுமா? இரு 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 இந்த பையன் தலைக்குள்ள என்னென்னமோ பண்றாங்களே அத அத வந்து இருடா. இது எல்லா கேலிக்கும் சப்ப கட்டு கட்டுற மாதிரிதான் பாட்டு ஒண்ணு வச்சிருக்கான். இப்ப என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவான், இதுக்குரிய கனெக்ட் எல்லாம் பாட்டுல வரும்னு சொல்லிட்டு சாப்பா கட்டு கட்டிடுவானுங்க. ஒன்னும் இல்ல இந்த பிளாஷ்பேக் விட்டுரு. எனக்கு வந்து என்னன்னா அந்த பையன் வந்து கரண்ட் ஜென்ரேஷன் இருக்கான், 24 இருக்கான்ல, அவன் வந்து நடந்து போகும்போது வந்து ஒரு ரிமோட் மாதிரி வச்சு அவனை ஆப்ரேட் பண்றாங்கல்ல, அவனை என்ன பண்ணாங்க, ஏன் அதெல்லாம் பண்றாங்க, யார் அவங்கெல்லாம், அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? பாட்டு உள்ள பாத்துக்கோ எப்படி இப்படிதான் சப்ப கட்டு கட்டணும். இதுக்காகத்தான் இந்த பாட்டு லீட் கொடுக்குறது. ஆக்சுவலாக உண்மையில் அவன் சொன்ன மாதிரியே ஹானஸ்ட்டாக நீங்கள் படம் எடுக்கணும்னா இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும் படத்தில். தனியாக இந்த பார்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் படமாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக அதான் எங்களுக்கும் அதே கேள்வி தான், எப்படி அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவனுக்கு எப்படி அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லெவனோட பவர் எப்படி அவளுக்கு அவனுக்கு கிடைச்சிது, இதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சரி ஓகே, அப்போது கார்த்தி இருக்கான்ல கரண்ட் ஜென்ரேஷன் கார்த்திக்கு வந்து அது கங்குவான்னு தெரியுது. அப்போ அவன் 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 அப்ப அதுக்கெல்லாம் தான் இது பண்றானா? பாட்டுள்ள பாருங்க இல்ல சிவா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நாங்க எல்லாம் சொல்றோம் என்னன்னா, இந்த பாட்டுள்ள பாத்துக்கலான்ற சொல்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சாகும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல நீங்களே போட்டு விட்டீங்க. ஆமா, ஏன் இப்படி பண்றீங்க? பாட்டுக்காக வெயிட் பண்ணுமா? இது என்ன இது வந்துட்டு பாரு, அந்த கிளைமேக்ஸ் அந்த பையனுக்கு வந்து சூப்பர் பவர் இருக்குமே முடிச்சிட்டாங்க. அது எதுக்கு வச்சிருக்கானுங்க? யூரோ ப்ராப்ளம் தான். ஓகே, ரேடியேஷன் வச்சு காட்டலாம். ஆமா, இந்த படத்துல முக்கியமான பாயிண்ட், இந்த படத்தோட மேஜர் பில்லர் சூர்யா தான். சூர்யா மட்டும்தான் படத்தை ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்ல கூட தூக்கி சாப்பிட்டாரு. ஸோ கூடோஸ் டு சூர்யா. கண்டிப்பா இதான் என்னோட ரிவ்யூ படம். உண்மையில கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் வர்த்து பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ எங்கிட்ட வந்து கங்குவா படத்தோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா, நேற்று நைட் படம் பார்த்தேன். ஸோ இப்போ எனக்கு ஹானஸ்ட்டாக தோன்ற ரிவ்யூஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன விஷயம்னா, படத்தில் வந்து உண்மையிலேயே ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்ட் வந்து அவங்க நிறைய விஷயத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ பாகுபலி ஒன் எடுத்தீங்கன்னா கூட அதில் வந்து ஹீரோ வந்து பையன் பாகுபலி அவர் தான். ஸோ அவனோட ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க, அப்பா பாகுபலியை பற்றினா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பாட்டுக்காக விட்டுருப்பாங்க. பட் இந்த கதையில் முக்கியமானது, அதாவது கங்குவால வந்து முக்கியமானது வந்து அந்த பையன் தான். 2024 இருக்க அந்த பையன். ஸோ அவனுக்கு அந்த பவர் எப்படி கிடச்சிது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்ல போனால் பாட்டுள்ள பார்த்துக்கங்கன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது இந்த எந்த படமுமே. ஏன்னா பார்ட் ஒன் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே ஸ்டாண்ட்லோன் மூவியாக அந்த மூவி கண்டிப்பாக வாட்சபிளாக இருக்கணும். அந்த மூவிக்குரிய டீட்டெயிலிங் கொடுத்து தான் ஆகணும். அந்த அது இந்த படத்தில் கண்டிப்பாக மிஸ்ஸிங். அது தவிர இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். அதுவும் 3D சூப்பராக இருந்துச்சு. படத்தில் சூர்யா நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே, அதுபோல் டெக்னிக்கல் டீமு, ஆர்ட் டிரெக்ஷன் எல்லாமே பயங்கரமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஓவரால் நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறவங்கள பற்றி எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஏதோ வெஞ்சன்ஸோடு பண்ண மாதிரி இந்த ரிவ்யூஸில் எனக்கு தோணுச்சு. ரொம்ப கீழ்த்தரமான ரிவ்யூஸாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம அதிகம் கண்டிப்பாக படத்தை கேட்டில் பாருங்கள்.